தொடர்ந்து தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தி வந்தால் அது என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை நம்முடைய உடலுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமீப காலமாக தேங்காய் எண்ணெய் மிகவும் பிரபலம் அடைந்து வருது. உடல் எடையை குறைப்பதிலிருந்து அல்சைமர் நோயை குறைப்பது வரை பல்வேறு நோய் அறிகுறிகளை குறைக்கும் தன்மை கொண்டது தேங்காய் எண்ணெய். தற்பொழுது தொடர்ந்து பலரும் சமையலுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி வருகிறார்கள். தேங்காய் எண்ணெயில் பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. தேங்காய் எண்ணெயில் லாரிக் அமிலம் காணப்படுது. இந்த லாரிக் அமிலம் என்பது தேங்காய் எண்ணெயில் காணப்படக்கூடிய ஒரு வகை நிறைவுற்ற கொழுப்பு. லாரிக் அமிலம் கல்லீரலுக்கு செல்லும் பொழுது அது உங்களுடைய உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுவதற்கு பதிலாக ஆற்றலாக மாற்றப்படுது. இது உங்களுடைய உடல் எடையை குறைக்க உதவுது. சருமம் மற்றும் முடியை ஆரோக்கியப்படுத்துது தேங்காய் எண்ணெய். பலரும் இப்பொழுது தங்களுடைய தலைமுடி, தோல், நகங்கள், பற்களுக்கு தேங்காய் எண்ணெய் தயாரிப்புகளை அதிகம் பயன்படுத்துகிறாங்க. தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது அது தலைமுடியில் புரத இழப்பை குறைத்து முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. தேங்காய் எண்ணெய் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்குது. எல்லா கொலஸ்ட்ராலும் கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லை. தேங்காய் எண்ணெய் HDL கொழுப்பின் அளவை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இது நல்ல கொழுப்பு என அழைக்கப்படுது. நம்முடைய உடலுக்கு தேவையான கொழுப்பு இது. பெண்கள் தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது அது கெட்ட கொழுப்பான LDL கொழுப்பை குறைத்து HDL கொழுப்போட அளவை அதிகரிக்குது. மூளையை மேம்படுத்தக்கூடிய செயலை தேங்காய் எண்ணெய் செய்யுது. சிறந்த அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுது. தேங்காய் எண்ணெயில் காணப்படக்கூடிய ரசாயனங்களான கீட்டோன்கள் சேதமடைந்த மூளை செல்களை ஆரோக்கியப்படுத்துவதன் மூலமாக அல்சைமர் போன்ற நோய் அறிகுறிகளை குறைக்கவும் உதவுது. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி வருபவர்களுக்கு இதய நோய் வருவது குறைவு என ஆய்வுகள் மூலம் தெரிய வருது. தேங்காய் எண்ணெயில் ட்ரைக்ளிசரைடுகள் எனப்படக்கூடிய நல்ல கொழுப்புகள் காணப்படுது. இது மற்ற உணவுகளில் உள்ள கொழுப்புகளை விட உடலில் கலோரிகளை மிக வேகமாக எரிக்க உதவுது. தேங்காய் எண்ணெய் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்குது. மேலும் ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றத்தையும் உருவாக்குது. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி ஆயில் புல்லிங் செய்வது நம்முடைய வாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதாவது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் வாய்க்கொப்பளிக்கும் பொழுது வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிப்பதற்கு பயன்படுது. மேலும் வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், பற்சிதைவு, பற்களில் ஏற்படக்கூடிய ஓட்டை, ஈறு அலர்ச்சி, ஈறுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் போன்றவற்றையும் தடுக்க உதவுது. தேங்காய் எண்ணெயை லேசாக சூடுபடுத்தி வாய்க்கொப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் உடனடியாக நீங்கும். உடல் எடையை குறைப்பதில் தேங்காய் எண்ணெய் முக்கிய பங்கு வகிக்குது. ஹார்மோன்கள் நம்முடைய உடல் பருமனுக்கு மிக முக்கிய காரணிகளாக இருக்கு. இந்த ஹார்மோன்களை சமநிலையில் வைத்து உடலை பருமனாகாமல் பார்த்து கொள்கிறது தேங்காய் எண்ணெய். மேலும் அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்ற உணர்வையும் இது குறைக்குமாம். அதோடு இதில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் உடல் எடையை கூடாமல் பாதுகாக்குது. தேங்காய் எண்ணெய் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்குது. தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராடும் ஆன்டிவைரல் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் தேங்காய் எண்ணெயில் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மிக வேகமாக பாதுகாக்குது. தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது அது இரத்த சர்க்கரை அளவை சீராக்குது. இது இயற்கையான சர்க்கரை கொண்டிருப்பதால் மற்ற எண்ணெய்களுக்கு ஒரு சிறந்த மாற்றம் இருக்கிறது. மேலும் இன்சுலின் சுரப்பையும் அதிகரிக்க செய்யுது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சிறந்த ஒரு எண்ணெயாக இருந்து வருது. தேங்காய் எண்ணெயில் பூஞ்சை, வைரஸ் மற்றும் கிருமி எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது. இதனால் இது நம்முடைய உடலை நோய் நொடிகளின்றி ஆரோக்கியமாக பாதுகாக்க உதவுது. தலைமுடி நல்ல கருமையாக, அடர்த்தியாக, நீளமாக வளர வேண்டும் என நினைக்கிறவங்க தினமும் காலையில் குளிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்த்து விட்டு தலைக்கு குளித்து வர அவர்களுடைய முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அதனால் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நீங்கள் சமையலில் பயன்படுத்தி அதோட எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.